கடவுள் விரும்பினால் அரசியலில் ஈடுபட யாராலும் தடுக்க முடியாது என்று ரஜினிகாந்த் பரபரப்பாக பேசியுள்ளார். கடவுள் தன்னை அரசியலுக்கு பயன்படுத்தினால் நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்படுவதில் உறுதியாக இருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். மேலும் தனக்கு கொடுக்கும் எந்த பொறுப்புகளையும் தான் சிறப்பாகவும் சத்தியமாகவும் மேற்கொள்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏ ஆக வேண்டும், அமைச்சராக வேண்டும் என்று தன்னுடன் ரசிகர்கள் விரும்புவதில் தவறு ஏதும் இல்லை என்றும், ஆனால் ரசிகர்கள் சிலர் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அரசியலில் ஈடுபட வேண்டும் என விருப்பம் தெரிவிப்பது சரியானதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். 1996 அரசியல் நிலைப்பாடு எடுத்து ஒரு கூட்டணியில் ஆதரவு தெரிவித்தது தனது வாழ்வில் நிகழ்ந்த ஒரு விபத்து என்று ரஜினிகாந்த் கூறியுள்ளார். ரசிகர்கள் சந்திப்பை ஒத்திவைத்தது மற்றும் இலங்கை பயணத்தில் இருந்து பின்வாங்கியது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். வாழ்வில் முரட்டு தைரியம் இருக்கக்கூடாது என்று தெரிவித்த அவர், திரைப்படம் ஓடுவதற்காக மட்டுமே தான் ரசிகர்களை சந்திப்பதாகவும் அவ்வப்போது ஸ்டன்ட் செய்வதாகவும் கூறப்படும் புகாருக்கு ரஜினி மறுப்பு தெரிவித்துள்ளார்.